ஹலோ வெல்கம் டே சேனல் கார் பாஸ்க்கில் யார் ரெண்டு பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அண்ட் பாலா மட்டும் தான் இருக்காங்க அண்ட் ஜூலியை பார்த்தீங்கன்னா ஓட் அவுட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அண்ட் சூத்தையும் ஓட் அவுட் பண்ணி வெளியில் ஆரம்பிச்சிட்டாங்க பட் இது பார்த்திங்கன்னா ஒரு துரோகம்னே சொல்லலாம் அபிராமி ஜூலிக்கு பண்ணது அண்ட் அபிராமிய பார்த்தீங்கன்னா பாலாவை போட்டு டார்சல் பண்ணிட்டாங்க அண்ட் அபிராமிக்கு ஜூலி மேலே என்ன காண்டுன்னு தெரியல ஒருவேளை பாலா சப்போர்ட் பண்றதுனால அந்த காண்டா ஜூலிக்கு ஓட்டு வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காண்டான்னு தெரியல பட் பாத்தீங்கன்னா பாலா அவரோட பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அபிராமி அது தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில பால அதுலாம் கிடையாது எனக்கு தோன்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு ஒரு வழியா முடிச்சு விட்டாரு இவ்வளவு நாள் அபிராமி பாலா அண்ட் நெருப்பு பேசும்போது அனிதா ஸ்ருதி பேசுறது தப்பு ஏற்றி விட்றதா சொல்லிக்கிருந்தாங்க பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாமரை அண்ட் ஜூலி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கி இருக்கிறப்ப நெருப்பு ஸ்ருதி பேசினது அது மட்டும் அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது அண்ட் ஜூலி இரையின்றவோட சொன்னதுல எந்த தப்புமே இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா அபிராமி தாமரைக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒரு வேலை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றது தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது ஜூலி இந்த வாரம் செகண்ட் சேவ் ஆயிருக்காங்க அண்ட் தாமரை பர்ஸ்ட் சேவ் ஆயிருக்காங்க தரேன் அது மட்டும் இல்லாமல் தாமரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அபிராமிக்காண்டி இந்த கேமில் விட்டு தரேன் இருக்காங்க ஒருவேளை அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா அபிராமி தாமரைக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கு இவ்வளோ நாள் அபிராமி ஜூலிக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க பட் இந்த தடவை நாமினேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜூலியை கீழே இறக்க பார்க்குறாங்க லாஸ்ட் டைம் கூட ஜூலிக்கு அப்புறம் தான் செய்வானாங்க ஸோ அந்த பயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தாமரை பாலாவோட வாட்ச் வாங்க பார்க்குறாங்க அதே சமயம் ஜூலியை கீழே இறக்கணும்னு தான் அபிராமி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க